9.5 மெட்ரிக் தொன்னிலும் கிலோகிராமிலும் தரப்பட்ட திணிவுகளை பெருக்குதல். அதற்கு உதாரணம் ஒன்றை கூற முடியுமா பிரியா? ஆம், நிச்சயமாக. மேம்பாலம் ஒன்றை கட்ட பயன்படுத்திய கொங்கிரீட்டு தீராந்தி ஒன்றின் திணிவு 6 டன் 500 கிலோகிராம் ஆகும். அவ்வாறு 5 தீராந்திகள் 2 தூண்களுக்கு இடையில் கிடையாக பொருத்தப்பட்டுள்ளன. அப்போது 2 தூண்களும் தாங்கி நிற்கும் முழு திணிவை காண்போம். அதற்கு பல முறைகள் உள்ளன. நாம் முறை ஒன்றை பார்ப்போம். 6 டன் 500 கிலோகிராமை கிலோகிராமில் காட்டி 5 ஆல் பெருக்குவோம். இன்று மாணவர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம், 6 டன் 500 கிலோகிராமை கிலோகிராமாக மாற்றும் போது 6 டன் என்பதை 6000 கிலோகிராம் என மாற்றிக்கொள்கின்றோம். 6 டன்னை மாத்திரம்தான் கிலோகிராம் ஆக்குவதற்கு 1000 ஆல் பெருக்க வேண்டியுள்ளது. மற்றது கிலோகிராமிலேயே உள்ளது. எனவே 6 டன் 500 கிலோகிராம் என்பது 6500 கிலோகிராம் என பெறப்படுகின்றது. 6500 கிலோகிராமை 5 ஆல் பெருக்குவோமாயின் 32500 கிலோகிராம் பெறப்படும். எனவே 32500 கிலோகிராம் ஆனது 2 தூண்களுக்கும் இடையில் காணப்படும் 5 தீராந்திகளின் நிறையாகும். இவ் 32500 கிலோகிராமை 32 டன் 500 கிலோகிராம் என காட்டலாம். எனவே 2 தூண்களும் தாங்கி நிற்கும் முழு திணிவு 32 டன் 500 கிலோகிராம் ஆகும். அடுத்ததாக முறை 2 நோக்குவோம். முதலில் 500 கிலோகிராமை 5 ஆல் பெருக்குவோம். பெருக்குவதன் மூலம் விடையாக 2500 கிலோகிராமினை பெற்றுக்கொள்ள இயலும். 2500 கிலோகிராம் ஆனது 2000 கிலோகிராம் சக 500 கிலோகிராம் என காட்டுவதால் 1 டன் ஆனது 1000 கிலோகிராம் என்பதனால் இங்கு 2 டன் 500 கிலோகிராம் என பெறப்படும். 500 கிலோகிராமை கிலோகிராம் நிரலிலே இங்கு குறிப்போம். 6 டன்னை 5 ஆல் பெருக்குவோம். 6 டன் தர 5 பெருக்கப்பட்டு 30 டன் விடையாக பெறப்படும். இப்போது கிலோகிராம் நிரலில் பெறப்பட்ட 2 டன்னை 30 டன்னுடன் கூட்டுவோம். 30 டன்னும் 2 டன்னும் கூட்டப்பட்டு 32 டன் பெறப்படும். 32 டன்னை மெட்ரிக் தொன்னிரலில் குறிப்போம். எனவே 2 தூண்களும் தாங்கி நிற்கும் முழு திணிவு 32 டன் 500 கிலோகிராம் ஆகும். ரம்யா தங்கைக்கு வாங்கிய எங்கர் பால்மா பேணி ஒன்றின் திணிவு 500 கிராம் ஆகும். பால்மா தீர்ந்த பின்பு வெற்று பேணியின் திணிவு 50 கிராம் ஆகும். எனவே பால்மாவின் திணிவை கிராமிலும் கிலோகிராமிலும் காட்டும் முறையை கூற முடியுமா? பால்மாவுடன் பேணியின் திணிவு 500 கிராம் ஆகும். பேணியிலுள்ள பால்மாவின் திணிவை காண்பது பற்றி ஆராய்வோம். அதாவது முழு பேணியின் திணிவு 500 கிராம் ஆகும். அதிலிருந்து வெற்று பேணியின் திணிவை கழிப்போம். அதாவது 50 கிராமினை கழிக்கும் போது தங்கை அருந்திய பால்மாவின் திணிவு பெறப்படும். எனவே தங்கை அருந்திய பால்மாவானது 450 கிராம் ஆகும். எனவே தங்கை அருந்திய பால்மாவின் திணிவினை கிராமில் பெற்றுக்கொண்ட நாம் அடுத்து அதே திணிவினை கிலோகிராமில் எவ்வாறு காட்டுவது என்பதை நோக்குவோம். 1 கிலோகிராம் என்பது 1000 கிராம் என்பதனால் இங்கு 450 1000 வகுப்பதன் மூலம் தங்கை அருந்திய பால்மாவினை கிலோகிராமில் பெற இயலும். எனவே தங்கை அருந்திய பால்மாவானது 0.45 கிலோகிராம் ஆகும். இங்கும் மாணவர்கள் 450 கிராம் என்பதை 450.0 என கருதி கொள்ள வேண்டும். அவ்வாறெனின் 1000 வகுக்கும் போது, அதாவது 10 வழுக்கள் 3 இங்கு காணப்படுகின்றன. 10 10 10, எனவே 3 தடவை 10 பிரிக்கும் போது தசம் 3 தானம் முன்னோக்கி நகர வேண்டும். எனவே தான் 0.45 கிலோகிராம் பெறப்படுகின்றது. அவ்வாறெனின் தங்கை அருந்திய அதே எங்கர் நிறுவனத்திலிருந்து 1000 பார்ப்பேணிகள் இறக்குமதி செய்யப்பட்டன. அவற்றின் திணிவை மெட்ரிக் டன்னில் எவ்வாறு காட்டலாம் பிரியா? பால்மா உடனான 1 பேணியின் திணிவு 500 கிராம் ஆகும். எனவே 500-னை 1000-ஆல் பெருக்குவோமாயின்
1000 பால்மா பேணிகளின் திணிவாக 500,000 கிராம் பெறப்படும். 1000 கிராம் ஆனது 1 கிலோகிராம் என்பதனால் 500,000 கிராமினை 1000 வகுக்கையில் 500 கிலோகிராம் பெறப்படும். இங்கு 500 கிலோகிராம் என்பது டொன்னாக மாற்றுவதற்காக 500 கிலோகிராமை 1000 பிரித்து டொன் என எழுதுகின்றோம். அவ்வாறு பிரிக்கும் போது எங்களுக்கு 10 வழுக்களால் பிரித்தல் என்பது பற்றி சிந்திக்கும் போது பின்னத்தின் பகுதி தொகுதியில் உள்ள பூச்சியங்களை வெட்ட முடியும். எனவே இறுதியாக 5 ஐ 10 வகுக்க வேண்டி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் சைவதசம் 5 என எழுதலாம். அல்லது 3 தடவை 10 வழுக்களால் வகுக்கின்ற படியால் தசம் ஆனது 500 தசம் என காணப்பட்டிருக்க வேண்டும். அது 3 தானங்கள் நகர்ந்து செல்லும் போது சைவர்தசம் 5 டி என பெறப்படுகின்றது. 1000 கிலோகிராம் ஆனது 1 டன் என்பதால் 500 கிலோகிராம் ஆனது 0.5 டன் ஆகும். மேலதிக அறிவிற்காக பயிற்சி 9.4 மேற்கொள்க.